தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் உள்ளன. இந்த கண்மாய்கள் அனைத்திற்கும் வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் வரும் வகையில் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் கண்மாய்களும் நீர்வரத்து வாய்க்கால்களும் போதுமான பராமரிப்பு இல்லாததால் சில கண்மாய்களை தவிர பெரும்பாலான கண்மாய்கள் பல ஆண்டுகளாக நீரின்றி வறண்டு காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கடந்த 2020 குடிமராமத்து திட்டத்தின் கீழ் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள சில கண்மாய்கள் சீரமைக்கப்பட்டன. கண்மாய்களின் கரைகள் பலப்படுத்தும் பணி நடைபெற்றது. ஆனால் நீர்வரத்து வாய்க்கால்கள் சீரமைக்கப்படாததால் புனரமைப்பு செய்த கண்மாய்களிலும் இதுவரையில் தண்ணீர் தேங்கவில்லை. தேனி மாவட்டத்தில் கடந்த 2 அதிக அளவில் மழைப்பொழிவு இருந்தது. இதனால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஊரே வெள்ளக்காடாக இருந்த நிலையிலும் நீர்வரத்து வாய்க்கால்கள் சீரமைக்கப்படாததால் ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள பெரும்பாலான கண்மாய்களில் 5% கூட தண்ணீர் தேங்கவில்லை என்பது வேதனைக்குரிய உண்மை. கடந்த 2 ஆண்டிப்பட்டி பகுதியில் மிக நிறைய மழை பெஞ்சிருக்கு. ஆனால் ஏத்தகோயில் கண்மா, மரவப்பட்டி, பிச்சம்பட்டி, போத்துலூத்து, ஜீவுசலம்பட்டி மற்றும் 21 பொதுப்பணித்துறை கண்மாய்கள் இருக்கிறது. இந்த கண்மாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு நீர்வரத்து கூட இந்த கண்மாய்களுக்கு வரவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அனைத்து கண்மாய்களுக்கு வரக்கூடிய நீர்வரத்து ஓடைகளும் ஆக்கிரமிப்பில் இருக்குது. இதுவரைக்கும் தூர்வாரப்படலை. கண்மாய்க்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு ஃபுல்லாக வந்து முள்ளு மரங்கள் தான் முளைச்சிருக்கு. சில கண்மாய்களில் முற்றிலுமாக நீரின்றி புதர்மண்டி வறண்டு காட்சியளிக்கிறது. நீர் தேங்க வேண்டிய கண்மாய்களில் கருவேல மரங்களும் முட்புதர்களும் நிறைந்து வனம்போல் காட்சியளிக்கிறது. கண்மாய்களை புனரமைப்பு செய்தவர்கள் நீர்வரத்து கால்வாய்களையும் சீரமைத்திருந்திருந்தால் ஓரளவு தண்ணீரையாவது தேக்கியிருக்கலாம். வைகை அணையிலிருந்து 58 கால்வாய் மூலம் திறக்கப்பட்ட தண்ணீரால் வறட்சி பகுதி என்று கூறப்படும் உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கண்மாய்கள் கூட நிரம்பியுள்ள நிலையில் போதுமான நீர் ஆதாரங்கள் இருந்தும் அதிக அளவு மழைப்பொழிவு இருந்தும் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கண்மாய்கள் பாலைவனம் போல காட்சியளிப்பது வேதனை அளிக்கிறது. நீர்வரத்து கால்வாய்களை சீரமைத்து கண்மாய்களில் தண்ணீரை தேக்கினால் மட்டுமே இனிவரும் காலங்களிலாவது நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்க முடியும். ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் அரசு வந்து முறையாக இந்த நீர்வரத்து வாய்க்கால்களை தூர்வாரி கண்மாயில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி இனி வரக்கூடிய மழை நீரை சேகரித்து இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். மேலும் இந்த பகுதியில் உள்ள கண்மாய்கள் நிறைஞ்சிச்சு அப்படின்னாக்க இந்த கிட்டத்தட்ட 1000 கிணறுகள் இருக்குது. இந்த கிணறுகளில் நீர் ஊற்று அதிகமாகி விவசாயமும் செழித்து மக்கள் வெளியூருக்கு போகிறது தடுக்கப்பட்டு விவசாயம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மழை பெய்யும் காலத்தில் 500,000 கனஅடி நீர் வீணாக கடலில் சென்று சேருவதை தடுத்து முறையாக தண்ணீரை தேக்கி வைத்தால் தண்ணீருக்காக அடுத்த மாநிலத்திடம் கையேந்தும் நிலை வராது. அரசின் திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தினால் மட்டுமே நாட்டின் வளங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும். அரசு அதிகாரிகள் சிந்திப்பார்களா? அரசு நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலைமுரசு செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் அசோக்குமார்.